ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல பார்க்க போற திரைப்படம் ஒயிட் ரோஸ், ராஜசேகரோட டைரக்ஷன். கயல் ஆனந்தி இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர். ஸோ கயல் படத்துல இருந்தே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பரிச்சயமான முகமா இருந்திருக்காங்க. என்னதான் அவங்க திரிஷா நயன்தாரா அந்த மாதிரி படங்கள்ல நடிச்சாலும் அவங்க மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து இவங்கள பேஸ் பண்ணி தான் என்டையர் ஸ்டோரியுமே மூவ் ஆகுது. கயல் ஆனந்தி தன்னோட கணவரோட வசிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கேஸ்ல அவங்களுடைய ஹஸ்பண்டை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. தவறுதலாக என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. கயல் ஆனந்தி ஒரு நெருக்கடியில் ப்ராஸ்டியூஷனுக்கு போகிறாங்க. தன்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை அவங்க அட்டன் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது கயல் ஆனந்திக்கு தெரியுது. அந்த சீரியல் கில்லர்லேருந்து எப்படி அவங்க வந்து தப்பிச்சாங்க அவங்ககிட்ட அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது டார்ச் லைட்ல வந்து சதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கயல் ஆனந்தி கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் போனேன். அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து டிரெக்டரோடைய டிரெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சு. மேபி அந்த டார்ச் லைட்ல எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிளைண்ட் அட்டன் பண்ணும்போது சதாவுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்க நமக்கே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த இடத்துல கயல் ஆனந்தியோட நிலைமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் சீக்வன்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆர்டிஸ்டோடைய நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துல வந்து எனக்கு பெரிய ஒரு பிளஸ் அப்படிங்கிறதுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே நகர்ந்த விதம் அப்படிங்கிறது அதோட கேட்சியாக இல்லை. ஆர் கே சுரேஷ் மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருந்தாலும் நம்ம கண்ணுக்கு கயல் ஆனந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சது. ஜோஹானோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இனியும் ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனலான ஒரு ரிவ்யூவாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம், அதுவும் கயல் ஆனந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தானே தவிர நீங்கள் இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவோ இல்லை வந்து ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படத்தில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் மிஞ்சும். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார்ட் அசைன்மெண்ட் முடிச்சு கார்த்திக்.